Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதுவும் செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம குக்கரில் வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபியாட்ட பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி, ஒரு ஆறு பல் வந்து பூண்டு, ஒரு 15 முந்திரி, இதையெல்லாம் சேர்த்திட்டு இது வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கிரேவிக்கு வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு அதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கோல்டன் இதாக வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர், அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். அது இல்லாட்டி நீங்கள் சாதா மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கங்க. நம்ம ஏன்னா நம்ம விசில் விட போகிறோம், அதனால் ஒரு நிமிஷம் வணக்குனிங்கனாவே போதும். இது ஒரு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரும் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா காய் தானே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், ஒரு 3 விசில்லையும் உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம கிரேவியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பேன்லேயும் செய்யலாம், ஆனால் இப்போ நம்ம வந்து குக்கரில் செய்யும் போது உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் மல்லித்தலை வந்து தூவி இறக்கிட்டீங்கன்னா நம்ம சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.